ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஆஸ்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நார்மல் டெலிவரிக்கான ஈஸியான எக்ஸசைஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம கன்சீவ் ஆன உடனே நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை சிசேரியன் ஆகுமான்ற விஷயம் தான் ஃபஸ்ட்டு நம்ம யோசிப்போம். அப்படி நம்ம யோசிக்கும் போது நார்மல் டெலிவரிக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதை விட அதிகமாக நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கூட டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து ஹெல்த்தி ஃபுட் அண்ட் உங்களால் ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், ஃபிசிக்கலாக நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ எக்ஸசைஸ் சொன்னோடனே டெய்லியும் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எக்ஸசைஸை பற்றி நல்லா தெரியும். அவங்களுக்கு என்னென்ன பண்ணால் அவங்கள ஃபிட்டாக வச்சுக்க முடியும்னு தெரியும். ஆனால் ஒரு எக்ஸசைஸை பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லாதவங்களுக்கு திடீர்னு நான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் தான் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும்ன்ட்டு சோஷியல் மீடியாவிலையோ இல்லை யூடியூப்லேயோ வர வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அட்வான்டேஜஸை விட சில பேருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணும் போது அது நமக்கு அட்வான்டேஜாக போய் முடியும். ஒரு விஷயத்தை தெரியாமல் எனக்கு நார்மல் டெலிவரி கண்டிப்பாக ஆகியே தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு தெரியாத விஷயத்தை நம்ம பண்ணோன்னா, ஏன்னா அதுவும் நார்மல் டைமில் பண்ணுறது வேறு, நம்ம கன்சீவாக இருக்கும் போது பண்ணுறது வேறு. ஏன்னா அது வந்து ரெண்டு பேரோட உயிர் சம்மந்தமான விஷயம். ஸோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் வந்து இப்படி தான் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி இந்த சொசைட்டியில் நார்மல் டெலிவரி தான் பெஸ்ட்டு, சிசேரியன் பண்ணால் பழையபடி வேலை செய்ய முடியாது, பழையபடி நம்மளுடைய ஹெல்த் இருக்காது, லைஃப் லாங் அதோட காம்ப்ளிகேஷன் இருந்துகிட்டே தான் இருக்குன்ற ஒரு மித் இருக்குது. அது வந்து அந்த மித்து இந்த சொசைட்டியை விட்டு போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. இது காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு. நார்மல் டெலிவரி ஆனால் தான் நல்லது, சிசேரியன் ஆச்சுன்னா அவ்வளோதான்றதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். நார்மல் டெலிவரி நல்லதில் போய் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 100% கண்டிப்பாக 80% நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் மீதி இருக்க 20% அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரினால நிறைய காம்ப்ளிகேஷன் நடந்திருக்கும். அதுக்கு லைவ் எக்ஸாம்பிளே நான் இருக்கேன். அதனால தான் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு நார்மல் டெலிவரி சிசேரியன் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன் என்னோட பாடி கண்டிஷனுக்கு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த நார்மல் டெலிவரியா இல்லை சிசேரியன்னா இதுதான் பண்ணால் நல்லது இதுதான் நல்லதுன்ற ஒரு டிபேட்கே போகாதீங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் எடுத்துக்காதீங்க. எது நடந்தாலும் நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நார்மல் டெலிவரி ஆக வேண்டியவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்னால சிசேரியன்லேயும் போய் முடியலாம். இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு சிசேரியன் தான் ஆகும், நீங்கள் ஷார்ட்டாக இருந்திருப்பீங்க, இல்லை உங்களுக்கு ஓவர் வெயிட்டில் பேபி இருந்திருக்கும், ஒரு 4 kg பேபி இருந்துச்சுன்னா வரத்துக்கு ரொம்ப கஷ்டன்றதுனால உங்களுக்கு சிசேரியன் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நீங்கள் மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அந்த டைமில் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறையாவும் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸ்ன்னு சொன்னோடனே தேடி தேடி போய் பண்ணாமல் நம்ம வீட்டில் டெய்லியும் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை ஒரு எக்ஸசைஸாக ஒரு நார்மல் டெலிவரிக்கு ஈஸியான வேலை நம்ம நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து வாக்கிங். வாக்கிங்னோடனே இது வந்து வெறும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்ன்னு மட்டும் இல்லை, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வாக்கிங்னால எவ்வளோ நன்மைகள்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வாக்கிங்னோடனே நீங்கள் கன்சீவ் ஆன ஃபஸ்ட்டு day 1 பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் சில பேருக்கு வந்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ஒரு 3 months வரைக்கும் கம்ப்ளீட் பெட் ரெஸ்டில் இருக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நான் எப்போத்துலேருந்து இந்த மாதிரி வாக்கிங்லாம் போகலாம், டாக்டர் வந்து உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அப்போத்துலேருந்து நீங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். வாக்கிங்னோடனே நீங்கள் எடுத்தோடனே 1 hour 2 hour நடக்கணும்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு 10 minutesலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 minutes ஒரு மந்த் ஏற நீங்கள் இது பண்ணலாம். உங்களுக்கு கடைசி ஒரு 10th month வரும்போது கண்டிப்பாக உங்களால் அவ்வளோ நேரம் நடக்க முடியாது. ஏன்னா பேபியும் வெயிட் ஆகிருப்பாங்க, உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வச்சுட்டு உங்களால் ரொம்ப தூரமும் நடக்க முடியாது. உங்களோட பாடி எவ்வளோ ஒத்துழைக்குதோ அது வரைக்கும் நீங்கள் நடந்தால் போதும்.
ஏதாவது டைமில் உங்களுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் இதுக்கு மேலே நடக்க முடியாதுன்னா உங்களை தயவுசெய்து புஷ் பண்ணிக்காதீங்க. வாக் பண்ணால் தான் எனக்கு பேபி நார்மல் டெலிவரி ஆகுன்றதுக்காக உங்களை கஷ்டப்படுத்திட்டு நடக்கணும்னு இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் உங்களால் முடியலன்னா நீங்கள் மறுநாள் இல்லை காலையில் நீங்கள் நடக்கும்போதே உங்களுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஈவினிங் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நடக்கிறது வந்து உங்கள் பாடி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவ்வளோ நேரம் மட்டும் நடந்தால் போதும். இது வந்து இந்த டைமிங் வந்து 1 hour 2 hourன்றதுலாம் கிடையவே கிடையாது. உங்களோட பாடி எவ்வளோ பண்ணுது அவ்வளோ மட்டும் நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இந்த வாக்கிங்னால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலோ இல்லாட்டி கெட்ட கேலரிஸோ பர்ன் பண்ணுறதுக்கு இந்த வாக்கிங் ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு டெலிவரி டைமில் உங்களுக்கு வந்து எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எனர்ஜியை உங்கள் பாடி ஃபுல்லாக மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த வாக்கிங் ரொம்ப நல்லது. உங்களோட பேபி பெருசாக ஆக நம்மளுக்கு முதுகு வலி அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஒரு 7 months மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முதுகு வலிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாக் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி அவ்வளோவா தெரியாது. இது வந்து வாக் பண்ணாதவங்களுக்கு அந்த வலி அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து இந்த வாக்கிங் பண்ணுறதுனால உங்களுக்கு மசில்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு டெலிவரி டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தா வாக்கிங். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ வாக்கிங் மாதிரி தான் இதுவும், இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வந்து யார் வேணால் யூஸ் டெய்லியும் ட்ரை பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ ப்ரீத்திங்கில் நீங்கள் பெருசாக மெனக்கிட்டே எதுவும் பண்ணணும்னு இல்லை. ஒரு அமைதியான இடத்துல போயிட்டு டெய்லியும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்தோ இல்லை 1 hour வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எப்பப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ நல்லது. உங்கள் உடம்புல பிளட் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது உங்களுக்கும் உங்களுக்கு குழந்தைக்கும் தேவையான ஆக்சிஜன்லேருந்து பிளட்லேருந்து ஈஸியாக சர்க்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நார்மலாக இருக்கவங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ்ஸு திடீர்னு ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகும், இல்லை டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும், இல்லை இந்த நார்மல் டெலிவரியா இல்லாட்டி சிசேரியன் ஆகுமா, கேர்ள் பேபியா பாய் பேபியா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம மைண்டில் போயிட்டே இருக்கும். ஸோ டெலிவரி பற்றின பயமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் மைண்டை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு டெலிவரி டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்துட்டு மென்டலாக நீங்கள் வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு நார்மல் டெலிவரின்றது பாசிபிள் கிடையாது. ஸோ இதனால தான் மென்டல் ஸ்ட்ரென்த் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்து 3வது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மாடி ஏறி இறங்குறது. ஸோ வாக்கிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் மாடி ஏறி இறங்குறது. இந்த மாடிலாம் ஏறி இறங்குறது பார்த்தீங்கன்னா டே 1லேருந்து பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரோட சஜஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 3 months வந்து காம்ப்ளிகேஷனாக இருக்கும் சில பேருக்கு, அவங்கெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே கூடாதுன்னு வாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி மாடிலாம் ஏறி இறங்குறது ரிஸ்க்கு தான். இந்த மாடிலாம் ஏறி இறங்குறது நீங்கள் ஒரு 5 months மேலே இல்லை 6 months மேலே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எடுத்தோடனே நிறையா நேரம் நடக்கணும்னா இல்லை, மாடி ஏறி இறங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes நடந்தாலே போதும். இது வந்து நீங்கள் லாஸ்ட்டு 10 months முடிகிற வரைக்கும் இந்த டைமிங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதே நல்லது. ஏன்னா சில பேருக்கு அது ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்கும். ஓவர் வெயிட் இருக்கவங்களுக்கு பாடியோட வெயிட்டும் அதிகமாக இருந்தால் அவங்களோட வெயிட்டும் அதிகமாக இருக்கவங்களுக்கு கால் தடுமாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கொஞ்சம் நீங்கள் டைம் கம்மி பண்ணி ஒரு 10 minutes பண்ணுறதே பெருசு. நீங்கள் காலையில் 10 minutes ஈவினிங் 10 minutesே உங்களுக்கு போதுமான விஷயந்தான். இந்த மாதிரி மாடிப்படி ஏறி இறங்குறனால உங்களுக்கோ உங்கள் குழந்தைக்கோ எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. இது எப்படி நீங்கள் நடக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த மாடிப்படி ஏறி இறங்குறது. இது வந்து நீங்கள் பண்ணுறதுனால டெய்லியும் ரெகுலராக பண்ணுறதுனால உங்களை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கால் மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். பிளட் சர்க்குலேஷன் ஆக்சிஜன் லெவல் எல்லாமே மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த மாடி ஏறி இறங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 4th எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் வீட்டில் செய்கிற ஒரு வேலையாக தான் இருக்கும். ஒரு ப்ரெக்னென்ட் நீங்கள் ஆகிட்டிங்கனாலே ஒரு வீட்டில் இருக்க பெரியவங்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, இந்த வீடு பெருக்கு, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய, இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சொல்கிறது தான். வீடு பெருக்கணும், நீங்கள் வந்து அதுக்குன்னு ரொம்ப குனிஞ்சு பெருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நார்மலாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெருக்கிறது. அதுமாதிரி வீட்டை துடைக்கும் போது மாப் போட்டு துடைக்காமல் நம்ம துணியை கையால் வச்சு துடைக்கிறது.
என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, என் டாக்டர் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்ன்னு சொல்லும் போதே எனக்கு இது தான் சொன்னாங்க, நீ மற்ற எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் செய்கிற ஒரு வேலையே நீங்கள் இதையே நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே அதுவே உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு 100% உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஹாஃப் அன் ஹவரோ வீடு பெருக்கிட்டு, குப்பையே இல்லாட்டி கூட சும்மாவே வீடை பெருக்கிட்டு அந்த இடத்த தண்ணி வச்சு தான் துடைக்கணும், இல்லை சும்மா துணியை வச்சு துடைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஈஸியாகும். இந்த வீடு துடைக்கிறது பெருக்கிறது நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம், ஆனால் இந்த வீடு துடைக்கிறது கீழே தரையில் நீங்கள் குனிஞ்சு செய்கிறது வந்து உங்களுக்கு பேபிக்கு நிறையா ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இது மட்டும் நீங்கள் 7th month ஸ்டார்டிங்லேருந்து பண்ணால் ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி நீங்கள் அவ்வளோவா ட்ரை பண்ணாதீங்க. வீடு பெருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது, பட் ஆனால் இந்த குனிஞ்சு நம்ம வீடு தரையை துடைக்கிறது இல்லை கையால் துணியை துவைக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் 7th month மேலே பண்ணால் நல்லது. ஏன்னா ரொம்பவும் நம்ம வந்து குழந்தைக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இந்த நான் சொல்ல இந்த 4 மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.